சோ மற்ற விருதுல இணைஞ்சிருக்காரு எஸ் பேசுங்க வணக்கம் கேக்குதுங்களா கேக்குது கேக்குது சொல்லுங்க சரிங்க இப்போ இத நீங்க கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கனாக்க அங்க இருக்கக்கூடிய கேரள திரைத்துறையினரும் சரி எல்லாருமே வந்துட்டு ஒரு போலியான ஒரு பரப்புரையை வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது 136 அடிக்கு மேல போச்சுனாக்க இந்த அணை இடிஞ்சிரும் அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு திட்டமிட்டு செய்யப்படுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு கேரள அரசு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு திட்டமிட்டு மக்களிடையே வந்துட்டு ஒரு போலியான பரப்புரையை செஞ்சு அந்தரிதாஸ் அவர்கள் சொன்னார் இல்லையா அங்க இருக்கக்கூடிய ரிசார்ட்டுகள் கட்டி வச்சிருக்காங்க இல்லையா அவர்களுடைய உந்துதலின் பேராலும் இந்த பரப்புரை வந்துட்டு நடத்தப்படுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பட்டவர்த்தனமா தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அவர்களுடைய நோக்கம் இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க இப்ப இந்த தீர்ப்பு இடைக்கால தீர்ப்புன்னு ஒண்ணு வந்திருக்கு இல்லையா இது தீர்ப்பு வந்துருச்சான்னு கேட்டாக்க இதுக்கு உண்டான தீர்ப்பு இன்னும் வரல நவம்பர் 11 அடுத்த இது வந்துட்டு இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது வரைக்கும் நமக்கு வந்துட்டு 139.5 இருக்கு அப்படிங்கறது தெரியும் தீர்ப்பு வராத நிலையில நம்ம பழைய தீர்ப்பு தான் 142 தான் நம்ம வந்துட்டு செயல்படுத்தணுங்கிறதும் இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரெண்டு அமைச்சர்கள் கேரளாவில இருந்து வந்துட்டு திறந்துட்டு போறாங்க அப்படிங்கும் போது இப்ப அண்ணன் தமிழ்தாசன் அவர்களே சொன்னாரு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டே இருக்காரு அந்த கேள்வி தான் மக்களும் கேட்கறோம் நடந்திருக்கா இல்லையா அதை தெளிவா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தமிழக அரசுக்கு தெரியுமா தெரியாதா இங்க வந்துட்டு ஒரு அத்துமீறல் நடந்திருக்கா கேரள அரசுங்கிறது அத்துமீறி இருக்கா இல்லையா மறுப்பு தெரிவித்துதான் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அறிக்கை வெளியிடுறாரு எந்த விதமான இல்ல முழு கட்டுப்பாட்டுல அணை இருக்கு பாதுகாப்பா இருக்கு இந்த தனிநபர் தொடர்ந்த வழக்கினால மாதத்துல நிர்ணயிக்கப்பட்ட அளவுல இந்த தண்ணீர் திறக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இல்ல அப்படி வந்துட்டு அத்துமீறல் எதுவும் நடக்காம இருக்கு அப்படிங்கறதுனாக்க இப்ப அதை வந்துட்டு திறந்து வச்ச நபர்கள் யாரு அப்படிங்கறத நம்ம பாக்கணும் திறந்து வச்ச நபர்கள் பாத்தீங்கன்னாக்க அந்த ரோசி அகஸ்டினும் சரி இல்ல ராஜன் அவர்களும் சரி இரண்டு அமைச்சர்கள் வந்து திறக்கிறாங்க இது வழக்கத்துக்கு இதுவரை இருந்த காலகட்டங்கள் இருந்த வழக்கத்துக்கு முற்றிலும் மாறாக இருக்கு ஏன்னாக்க நம்ம வந்துட்டு தமிழக சார்பிலையும் வந்துட்டு அமைச்சர்கள் போவாங்க இல்ல அங்க இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்துடைய ஆட்சியர் அவர்கள் போவாங்க இது யாருமே இல்லாம அவர்கள் வந்துட்டு அத்துமீறி வந்துட்டு திறந்திருக்காங்கிறது தான் நமக்கு வந்துட்டு வெளிப்படையா தெரியற ஒரு விஷயமா இருக்கு இதை ஒரு தமிழக அரசு இருந்துட்டு நம்ம இவ்வளவு காலம் போராடி 136 இருந்த அணைய 142 நம்ம வந்துட்டு இவ்வளவு காலம் போராட்டங்களுக்கு பிறகுதான் நம்ம உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறோம் சட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் வந்துட்டு உயர்த்தி கொண்டு வந்திருக்கோம் இத இப்ப அனுமதிச்சுட்டாங்க இல்லையா இப்ப அனுமதிக்கிறது மூலமா என்ன ஆகுதுன்னாக்க நம்மள பெருமளவுல இது வந்துட்டு பின்னடைய செய்துங்கிறது தான் நம்மளுடைய மாநில உரிமைகள் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதுல அவர் குறிப்பிட்டிருக்காரு அணையுடைய நீர்மட்டத்தை 28/10/2021 காலை அணை நீர்மட்டம் உயர்ந்து வந்ததால் 2 திறக்க மதுரை மண்டல நீர்வளத்துறை முடிவெடுத்தது அன்று காலை தமிழக நீர்வளத்துறை பொறியாளர்களால் திறக்கப்பட்டது அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க சோ அது அவங்களுடைய வழக்கம் என்ன இருக்கு இத்தனை ஆண்டுகளமாக நடந்ததுக்கு இல்லையா ஒவ்வொரு ஆண்டும் நீங்க வந்துட்டு நீரை திறக்கும் பொழுது தமிழக அமைச்சர்கள் அங்க போய் நிப்பாங்க இல்ல அப்படின்னாக்க குறைஞ்சபட்சம் தேனி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அங்க போய் நிப்பாங்க இவர்கள் யாருமே இந்த முறை இல்லையே ஏன் அந்த கேள்வி எழுப்பணுமா இல்லையா அவருடைய மறுப்பு கடிதம் அங்க போய் திறப்பாங்க அப்படின்னாக்க நம்மளுடைய ஆட்சியர் அவர்கள் இருப்பாங்க இல்லன்னா அமைச்சர்கள் நேரடியா அங்க போய் நிப்பாங்க அமைச்சர்கள் அமைச்சர்கள் வந்து அவர் ஒரு நியாயமாக படுகிற போல ஒரு கேள்வி கேட்கிறார் இப்ப அமைச்சர்கள் வந்து கேரளாவில இருந்து வந்து நிக்கிறாங்க இல்லையா அது ஏன் இங்க தமிழகத்துல இருந்து போகல அப்படிங்கிற கேள்வி இருக்கும் நீங்க இது சரியா நடந்திருக்கு சட்டப்படி நடந்திருக்குனாக்க இவங்க எல்லாருமே போய் உண்மையிலே வந்துட்டு திறந்து வச்சுட்டு வந்திருப்பாங்க இது இல்ல அத்துமீறப்பட்டிருக்கு அத்துமீறப்பட்ட பிறகு திமுக அதற்கு ஆதரவாக போய் முட்டு கொடுக்கறதுங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஒரு இடைவேளைக்கு பிறகு நான் வரேன் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும்